அத்தியாயம் 10. யூனுஸ் ஓர் இறை தூதரின் பெயர். மொத்த வசனங்கள் 109. யூனுஸ் என்ற இறை தூதரை பற்றி பல்வேறு அத்தியாயங்களில் குறிப்பிடப்பட்டிருந்தாலும் இந்த அத்தியாயத்தில் 98 வசனத்தில் யூனுஸ் நபியை ஏற்காத மக்கள் இறைவனுடைய தண்டனையின் அறிகுறியை பார்த்தவுடன் திருந்தி ஏக இறைவனை ஏற்றுக்கொள்கிறார்கள். இதனால் அவர்கள் தண்டனையிலிருந்து காப்பாற்றப்பட்டார்கள் என்ற செய்தி இடம்பெறுவதால் யூனுஸ் என்று பெயரிடப்பட்டது. بسم الله الرحمن الرحيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் பெயரால். அலிஃப் லாம் ரா تلك آيات الكتاب الحكيم அலிஃப் லாம் ரா இது ஞானமிக்க வேதத்தின் வசனங்கள். அகான லின்நாஸ் அஜபன் அன் ஔஹைனா இலா ரஜுலின் மின்ஹும் அன் அன்திரின்நாஸ் வபஷ்ஷிரில்லதீன ஆமனூ அன் லஹும் கதம ஸிதகின் இன்த ரப்பிஹிம் قَالَ الْكَافِرُونَ إِنَّ هَذَا لَسَاحِرٌ مُبِينٌ மக்களை எச்சரிப்பீராக என்றும், நம்பிக்கை கொண்டோருக்கு தாம் செய்த நற்செயல் அதற்கான கூலி தம் இறைவனிடம் உண்டு என நற்செய்தி கூறுவீராக என்றும், மனிதர்களை சேர்ந்த ஒருவருக்கு நாம் அறிவிப்பது அவர்களுக்கு ஆச்சரியமாக உள்ளதா? இவர் தேர்ந்த சூனியக்காரர் என்று நம்மை மறுப்போர் கூறுகின்றனர். مَا مِن شَفِيعٍ إِلَّا مِن بَعْدِ إِذْنِهِ ذَلِكُمُ اللَّهُ رَبُّكُمْ فَاعْبُدُوهُ أَفَلَا تَذَكَّرُونَ உங்கள் இறைவன் அல்லாஹ்வே, அவனே வானங்களையும் பூமியையும் 6 நாட்களில் படைத்தான், பின்னர் அர்ஷின் மீது அமர்ந்தான், காரியங்களை நிர்வகிக்கிறான், அவனது அனுமதியின்றி எந்த பரிந்துரைப்பவனும் இல்லை, அவனே அல்லாஹ் உங்கள் இறைவன், அவனை வணங்குங்கள், படிப்பினை பெற மாட்டீர்களா? இலைஹி மர்ஜிஉகும் ஜமீஆ வஅதல்லாஹி ஹக்கா இன்னஹு யப்தஉல் ஃபல்க ஸும்மா யுஈதுஹு லியஜ்ஸியல் லதீன ஆமனூ ليجزي الذين آمنوا وعملوا الصالحات بالقسط والذين كفروا لهم شراب من حميم وعذاب أليم بما كانوا يكفرون உங்கள் அனைவரின் மீளுதல் அவனிடமே உள்ளது. இது அல்லாஹ்வின் உண்மையான வாக்காகும். அவனே ஆரம்பத்தில் படைத்தான், பின்னர் நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்தவர்களுக்கு கூலியை நியாயமாக வழங்குவதற்காக மீண்டும் படைக்கிறான். ஏக இறைவனை மறுப்போருக்கு அவர்கள் மறுத்துக் கொண்டிருந்ததால் கொதிக்கும் பானமும் துன்புறுத்தும் வேதனையும் உண்டு. هو الذي جعل الشمس ضياء والقمر نورا وقدره منازل لتعلموا عدد السنين والحساب ما خلق الله ذلك إلا بالحق يفصل الآيات لقوم يعلمون ஆண்டுகளின் எண்ணிக்கையையும் காலக்கணக்கையும் நீங்கள் அறிந்து கொள்வதற்காக அவனே சூரியனை வெளிச்சமாகவும் சந்திரனை ஒளியாகவும் அமைத்தான், சந்திரனுக்கு பல நிலைகளை ஏற்படுத்தினான். தக்க காரணத்துடன் அல்லாஹு இதை படைத்துள்ளான்.
அறிகின்ற சமுதாயத்திற்கு வசனங்களை அவன் தெளிவாக்குகிறான். إن في اختلاف الليل والنهار وما خلق الله في السماوات والأرض لآيات لقوم يتقون. இரவு பகல் மாறி மாறி வருவதிலும் வானங்களையும் பூமியையும் அல்லாஹ் படைத்திருப்பதிலும் இறைவனை அஞ்சுகின்ற சமுதாயத்திற்கு சான்றுகள் உள்ளன. إن الذين لا يرجون لقاءنا ورضوا بالحياة الدنيا واطمأنوا بها والذين هم عن آياتنا غافلون أولئك مأواهم النار بما كانوا يكسبون. نمد سندبي نمباد இவ்வுலக வாழ்வில் திருப்தி அடைந்து அதிலேயே நிம்மதி அடைவோரும் நமது வசனங்களை புறக்கணிப்போரும் தீமையை செய்து கொண்டிருந்ததன் காரணமாக அவர்களின் தங்குமிடம் நரகமாகும். تجري من تحتهم الأنهار في جنات النعيم. நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்தவர்களை அவர்கள் நம்பிக்கை கொண்டதன் காரணமாக அவர்களின் இறைவன் இன்பம் நிறைந்த சொர்க்கச் சோலைகளில் சேர்ப்பான். அவர்களுக்கு கீழ்ப்பகுதியில் ஆறுகள் ஓடும். دعواهم فيها سبحانك اللهم وتحيتهم فيها سلام وآخر دعواهم أن الحمد لله رب العالمين. அல்லாஹ்வே நீ தூயவன் என்பதே அங்கே அவர்களின் பிரார்த்தனை. சலாம்தான் அங்கே அவர்களின் வாழ்த்து. அகிலத்தாரின் இறைவனாகிய அல்லாஹுவுக்கே புகழ் அனைத்தும் என்பதே அவர்களது பிரார்த்தனையின் முடிவாகும். وَلَوْ يُعَجِّلُ اللَّهُ لِلنَّاسِ الشَّرَّ اسْتِعْجَالَهُمْ بِالْخَيْرِ لَقُضِيَ إِلَيْهِمْ أَجَلُهُمْ فَنَذَرُ الَّذِينَ لَا يَرْجُونَ لِقَاءَنَا فِي طُغْيَانِهِمْ يَعْمَهُونَ. மனிதர்கள் நல்லவற்றுக்கு அவசரப்படுவது போல் அவர்கள் விஷயத்தில் தீங்கு செய்வதற்கு அல்லாஹ் அவசரப்பட்டிருந்தால் அவர்களின் காலக்கெடு அவர்களுக்கு முடிக்கப்பட்டிருக்கும். நமது சந்திப்பை நம்பாதவர்களை அவர்களது அத்துமீறலில் தடுமாற விட்டு விடுவோம். وَإِذَا مَسَّ الْإِنسَانَ الضُّرُّ دَعَانَا لِجَنْبِهِ أَوْ قَاعِدًا أَوْ قَائِمًا فَلَمَّا كَشَفْنَا عَنْهُ ضُرَّهُ مَرَّ كَأَن لَّمْ يَدْعُنَا إِلَى ضُرٍّ مَّسَّهُ كَذَلِكَ زُيِّنَ لِلْمُسْرِفِينَ مَا كَانُوا يَعْمَلُونَ. மனிதனுக்கு தீங்கு ஏற்படுமானால் படுத்தவனாகவோ அமர்ந்தவனாகவோ நின்றவனாகவோ நம்மிடம் பிரார்த்திக்கிறான். அவனது துன்பத்தை அவனை விட்டும் நாம் நீக்கும் போது அவனுக்கு ஏற்பட்ட துன்பத்திற்காக நம்மை அழைக்காதவனை போல் நடக்கிறான். இவ்வாறே வரம்பு மீறியோருக்கு அவர்கள் செய்து வந்தவை அழகாக்கப்பட்டுள்ளன. وَلَقَدْ أَهْلَكْنَا الْقُرُونَ مِنْ قَبْلِكُمْ لَمَّا ظَلَمُوا وَجَاءَتْهُمْ رُسُلُهُمْ بِالْبَيِّنَاتِ وَمَا كَانُوا لِيُؤْمِنُوا كَذَلِكَ نَجْزِي الْقَوْمَ الْمُجْرِمِينَ. உங்களுக்கு முன் அநீதி இழைத்த பல தலைமுறையினரை அழித்திருக்கிறோம். அவர்களிடம் அவர்களின் தூதர்கள் தெளிவான சான்றுகளை கொண்டு வந்தனர். அவர்கள் நம்பிக்கை கொள்வராக இருக்கவில்லை. குற்றம் புரியும் கூட்டத்தை இவ்வாறே தண்டிப்போம். ثم جعلناكم خلائف في الأرض من بعدهم لننظر كيف تعملون. அவர்களுக்கு பின்னர் எவ்வாறு செயல்பட உள்ளீர்கள் என்பதை காண்பதற்காக உங்களை பூமியில் வழித்தோன்றல்களாக ஆக்கினோம்.
وَإِذَا تُتْلَى عَلَيْهِمْ آيَاتُنَا بَيِّنَاتٍ قَالَ الَّذِينَ لَا يَرْجُونَ لِقَاءَنَا ائْتِ بِقُرْآنٍ غَيْرِ هَذَا أَوْ بَدِّلْهُ قُلْ مَا يَكُونُ لِي أَنْ أُبَدِّلَهُ مِنْ تِلْقَاءِ نَفْسِي إِنْ أَتَّبِعُ إِلَّا مَا يُوحَى إِلَيَّ إِنِّي أَخَافُ إِنْ عَصَيْتُ رَبِّي عَذَابَ يَوْمٍ عَظِيمٍ. அவர்களுக்கு நமது தெளிவான வசனங்கள் கூறப்பட்டால், இது அல்லாத வேறு குர்ஆனை கொண்டு வருவீராக அல்லது இதை மாற்றி அமைப்பீராக என நமது சந்திப்பை நம்பாதோர் கூறுகின்றனர். நானாக இதை மாற்றி அமைத்திட எனக்கு அதிகாரம் இல்லை, எனக்கு அறிவிக்கப்படுவதை தவிர வேறு எதையும் நான் பின்பற்றுவதில்லை, என் இறைவனுக்கு நான் மாறு செய்துவிட்டால் மகத்தான நாளின் வேதனையை அஞ்சுகிறேன் என முஹம்மதே கூறுகிறாக. قل لو شاء الله ما تلوته عليكم ولا أدراكم به فقد لبثت فيكم عمرا من قبله أفلا تعقلون. الله நாடி இருந்தால் இதை உங்களுக்கு கூறி இருக்க மாட்டேன், அவனும் இதை உங்களுக்கு அறிவித்திருக்க மாட்டான். உங்களிடம் இதற்கு முன் பல வருடங்கள் வாழ்ந்துள்ளேன், விளங்க மாட்டீர்களா என்று முஹம்மதே கூறுவீராக. فَمَنْ أَظْلَمُ مِمَّنِ افْتَرَى عَلَى اللَّهِ كَذِبًا أَوْ كَذَّبَ بِآيَاتِهِ إِنَّهُ لَا يُفْلِحُ الْمُجْرِمُونَ. அல்லாஹ்வின் மீது பொய்யை இட்டு கட்டியவனை விட அல்லது அவனது வசனங்களை பொய்யென கருதியவனை விட மிகப்பெரிய அநீதி இழைத்தவன் யார்? குற்றவாளிகள் வெற்றி பெற மாட்டார்கள். قُلْ أَتُنَبِّئُونَ اللَّهَ بِمَا لَا يَعْلَمُ فِي السَّمَاوَاتِ وَلَا فِي الْأَرْضِ سُبْحَانَهُ وَتَعَالَى عَمَّا يُشْرِكُونَ. அல்லாஹ்வையன்றி அவர்களுக்கு தீமையும் நன்மையும் செய்யாதவற்றை வணங்குகின்றனர். அவர்கள் அல்லாஹ்விடம் எங்களுக்கு பரிந்துரை செய்பவர்கள் என்றும் கூறுகின்றனர். வானங்களிலும் பூமியிலும் அல்லாஹுவுக்கு தெரியாததை அவனுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர்களா? அவன் தூயவன், அவர்கள் இணை கற்பிப்பதை விட்டும் உயர்ந்தவன் என்று கூறுகிறாக. وَمَا كَانَ النَّاسُ إِلَّا أُمَّةً وَاحِدَةً فَاخْتَلَفُوا ولولا كلمة سبقت من ربك لقضي بينهم فيما فيه يختلفون. மனிதர்கள் ஒரே சமுதாயமாகவே இருந்தனர், பின்னர் முரண்பட்டனர். உமது இறைவனிடமிருந்து விதி முந்தியிராவிட்டால் அவர்கள் முரண்பட்ட விஷயத்தில் அவர்களிடையே தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கும். ويقولون لولا أنزل عليه آية من ربه فقل إنما الغيب لله فانتظروا إني معكم من المنتظرين. இவரது இறைவனிடமிருந்து இவருக்கு சான்று அருளப்பட்டிருக்க வேண்டாமா என்று அவர்கள் கேட்கின்றனர். மறைவானவை அல்லாஹுவுக்கே உரியன, நீங்களும் எதிர்பாருங்கள், நானும் உங்களுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன் என்று முஹம்மதே கூறுவீராக. وَإِذَا أَذَقْنَا النَّاسَ رَحْمَةً مِّن بَعْدِ ضَرَّاءَ مَسَّتْهُمْ إِذَا لَهُمْ مَكْرٌ فِي آيَاتِنَا قُلِ اللَّهُ أَسْرَعُ مَكْرًا إِنَّ رُسُلَنَا يَكْتُبُونَ مَا تَمْكُرُونَ. மனிதர்களுக்கு துன்பம் ஏற்பட்ட பின் அருளை நாம் அவர்களுக்கு அனுபவிக்க செய்தால் நமது சான்றுகளில் அவர்கள் சூழ்ச்சி செய்கின்றனர்.
அல்லாஹ் விரைந்து சூழ்ச்சி செய்பவன் என கூறுகிறாங்க. நமது தூதர்கள் நீங்கள் செய்யும் சூழ்ச்சியை பதிவு செய்கின்றனர். حتى إذا كنتم في الفلك وجرين بهم بريح طيبة وفرحوا بها جاءتها ريح عاصف وجاءهم الموج من كل مكان وظنوا أنهم أحيط بهم دعوا الله مخلصين له الدين لئن أنجيتنا من هذه لنكونن من الشاكرين. கடலிலும் தரையிலும் அவனே உங்களை பயணம் செய்ய வைக்கிறான். நீங்கள் கப்பலில் இருக்கின்றீர்கள். நல்ல காற்று அவர்களை வழி நடத்துகிறது. அவர்கள் மகிழ்ச்சி அடையும் போது புயல் காற்று அவர்களிடம் வருகிறது. ஒவ்வொரு இடத்திலிருந்தும் அவர்களிடம் அலையும் வருகிறது. தாம் சுற்றி வளைக்கப்பட்டு விட்டதாக அவர்கள் முடிவு செய்கின்றனர். வழிபாட்டை உள தூய்மையுடன் அவனுக்கே உரிதாக்கி இதிலிருந்து எங்களை நீ காப்பாற்றினால் நன்றி உள்ளவராக ஆவோம் என்று அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்கின்றனர். ثم إلينا مرجعكم فننبئكم بما كنتم تعملون. அவர்களை அவன் காப்பாற்றும் போது நியாயமின்றி பூமியில் அட்டூழியம் செய்கின்றனர். மனிதர்களே, உங்கள் அட்டூழியம் உங்களுக்கே எதிரானது. இவ்வுலக வாழ்வில் சில வசதிகள் உண்டு, பின்னர் நம்மிடமே உங்கள் மீளுதல் உண்டு. நீங்கள் செய்து கொண்டிருந்தது பற்றி அப்போது உங்களுக்கு அறிவிப்போம். إنما مثل الحياة الدنيا كماء أنزلناه من السماء فاختلط به نبات الأرض مما يأكل الناس والأنعام حتى إذا أخذت الأرض زخرفها وزينت وظن أهلها أنهم قادرون عليها أتاها أمرنا ليلا أو نهارا فجعلناها حصيدا كأن لم تغن بالأمس كذلك نفصل الآيات لقوم يتفكرون. இவ்வுலக வாழ்க்கைக்கு உதாரணம் வானிலிருந்து நாம் இறக்கிய தண்ணீரை போன்றது. மனிதர்களும் கால்நடைகளும் உண்ணுகின்ற பூமியின் தாவரங்களுடன் அத்தண்ணீர் கலக்கிறது. முடிவில் பூமி அலங்காரம் பெற்று கவர்ச்சியாக ஆகிறது. அதன் உரிமையாளர்கள் அதன் மீது தமக்கு சக்தி இருப்பதாக நினைக்கும் போது நமது கட்டளை இரவிலோ பகலிலோ அதற்கு பூமிக்கு கிடைக்கிறது. உடனே நேற்று அவ்விடத்தில் இல்லாதிருந்தது போல் அறுக்கப்பட்டதாக அதை ஆக்கினோம். சிந்திக்கின்ற சமுதாயத்திற்கு இவ்வாறே சான்றுகளை தெளிவுபடுத்துகிறோம். إلى دار السلام ويهدي من يشاء إلى صراط مستقيم. الله அமைதி இல்லத்திற்கு அழைக்கிறான். தான் நாடியோரை நேரான பாதைக்கு வழிகாட்டுகிறான். للذين أحسنوا الحسنى وزيادة ولا يرهق وجوههم قتر ولا ذلة أولئك أصحاب الجنة هم فيها خالدون. நன்மை செய்தோருக்கு நன்மையும் அதைவிட அதிகமாகவும் உண்டு. அவர்களின் முகங்களில் இருளோ இழிவோ ஏற்படாது. அவர்களே சொர்க்கவாசிகள். அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள்.
والذين كسبوا السيئات جزاء سيئة بمثلها وترهقهم ذلة ما لهم من الله من عاصم كأنما أغشيت وجوههم قطعا من الليل مظلما أولئك أصحاب النار هم فيها خالدون. தீமைகளை செய்தவர்களை அல்லாஹ்விடமிருந்து காப்பாற்ற யாரும் இருக்க மாட்டார்கள். ஒரு தீமைக்கு அது போன்றதே தண்டனை. அவர்களை இழிவும் சூழ்ந்து கொள்ளும். இருள் சூழ்ந்த இரவின் ஒரு பகுதியால் அவர்களின் முகங்கள் மூடப்பட்டது போல் இருக்கும். அவர்களே நரகவாசிகள், அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். فَزَيَّلْنَا بَيْنَهُمْ وَقَالَ شُرَكَاؤُهُمْ مَا كُنْتُمْ إِيَّانَا تَعْبُدُونَ. அவர்கள் அனைவரையும் நாம் ஒன்று திரட்டும் நாளில் இணை கற்பித்தவர்களை நோக்கி, நீங்களும் உங்கள் தெய்வங்களும் உங்கள் இடத்திலேயே நில்லுங்கள் என்று கூறுவோம். அப்போது அவர்களிடையே பிளவை ஏற்படுத்துவோம். நீங்கள் எங்களை வணங்கவே இல்லை என்று அவர்களின் தெய்வங்கள் கூறுவார்கள். எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே அல்லாஹ்வே போதுமான சாட்சியாவான், நீங்கள் எங்களை வணங்கியதை அறியாதிருந்தோம் என்றும் கூறுவார்கள். هنالك تبلو كل نفس ما أسلفت وردوا إلى الله مولاهم الحق وضل عنهم ما كانوا يفترون. அங்குதான் ஒவ்வொருவரும் தான் செய்த வினையை கண்டு கொள்வர். அவர்களின் உண்மையான அதிபதியாகிய அல்லாஹ்விடம் அவர்கள் கொண்டு செல்லப்படுவார்கள். அவர்கள் கற்பனை செய்து கொண்டிருந்தவை அவர்களை விட்டு மறைந்துவிடும். قُلْ مَنْ يَرْزُقُكُمْ مِنَ السَّمَاءِ وَالْأَرْضِ أَمَّنْ يَمْلِكُ السَّمْعَ وَالْأَبْصَارَ أَمَّنْ يَمْلِكُ السَّمْعَ وَالْأَبْصَارَ وَمَنْ يُخْرِجُ الْحَيَّ مِنَ الْمَيِّتِ وَيُخْرِجُ الْمَيِّتَ مِنَ الْحَيِّ وَمَنْ يُدَبِّرُ الْأَمْرَ فَسَيَقُولُونَ اللَّهُ فَقُلْ أَفَلَا تَتَّقُونَ. வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் உங்களுக்கு உணவளிப்பவன் யார்? செவிப்புலனையும் பார்வைகளையும் தன் கைவசம் வைத்திருப்பவன் யார்? உயிரற்றதிலிருந்து உயிருள்ளதையும் உயிருள்ளதிலிருந்து உயிரற்றதையும் வெளிப்படுத்துபவன் யார்? காரியங்களை நிர்வகிப்பவன் யார் என்று கேட்பீராக. அல்லாஹ் என்று கூறுவார்கள். அஞ்சமாட்டீர்களா என்று நீர் கேட்பீராக. فذلكم الله ربكم الحق فماذا بعد الحق إلا الضلال فأنا تصرفون. அவனே உங்களின் உண்மை இறைவனாகிய அல்லாஹ். உண்மைக்கு பின்னே வழிகேட்டை தவிர வேறு என்ன உள்ளது? எவ்வாறு திசை திருப்பப்படுகிறீர்கள்? كذلك حقت كلمة ربك على الذين فسقوا أنهم لا يؤمنون. அவர்கள் நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள் என்ற உமது இறைவனின் வாக்கு குற்றம் புரிவோர் மீது இவ்வாறு உறுதியாகிவிட்டது. قل هل من شركائكم من يبدأ الخلق ثم يعيده قل الله يبدأ الخلق ثم يعيده فأنا تؤفكون. உங்கள் தெய்வங்களில் முதலில் படைப்பவனும் மீண்டும் அதை படைப்பவனும் உள்ளனரா என்று கேட்பீராக. அல்லாஹ்வே முதலில் படைக்கிறான், பின்னர் மறுபடியும் படைக்கிறான். எவ்வாறு திசை திருப்பப்படுகிறீர்கள் என்று கூறுகிறார்கள். قل هل من شركائكم من يهدي
الحق قل الله يهدي للحق أفمن يهدي إلى الحق أحق أن يتبع أمن لا يهدي إلا أن يهدى فما لكم كيف تحكمون உங்கள் தெய்வங்களில் உண்மைக்கு வழிகாட்டுபவர் உண்டா என்று கேட்பீராக. அல்லாஹுவே உண்மைக்கு வழிகாட்டுகிறான் என்று கூறுவீராக. உண்மைக்கு வழிகாட்டுபவன் பின்பற்றத்தக்கவனா? பிறர் வழி நடத்தினால் தவிர தானாக செல்ல இயலாதவை பின்பற்றத்தக்கவையா? உங்களுக்கு என்ன நேர்ந்தது? எவ்வாறு தீர்ப்பளிக்கிறீர்கள்? وَمَا يَتَّبِعُ أَكْثَرُهُمْ إِلَّا ظَنَّا إِنَّ الظَّنَّ لَا يُغْنِي مِنَ الْحَقِّ شَيْئًا إِنَّ اللَّهَ عَلِيمٌ بِمَا يَفْعَلُونَ அவர்களில் அதிகமானோர் ஊகத்தை தவிர பின்பற்றுவதில்லை. ஊகம் ஒருபோதும் உண்மையை தேவையற்றதாக்காது. அவர்கள் செய்வதை அல்லாஹ் அறிந்தவன். وما كان هذا القرآن أن يفترى من دون الله ولكن تصديق الذي بين يديه وتفصيل الكتاب لا ريب فيه من رب العالمين إن القرآن الله الله دورنا مرندو இட்டுக்கட்டப்பட்டதாக இல்லை. மாறாக தனக்கு முன் சென்றதை உண்மைப்படுத்துவதாகவும் தெளிவுபடுத்தும் வேதமாகவும் உள்ளது. இதில் எந்த சந்தேகமும் இல்லை. இது அகிலத்தின் இறைவனிடமிருந்து வந்தது. أَمْ يَقُولُونَ افْتَرَاهُ قُلْ فَأْتُوا بِسُورَةٍ مِثْلِهِ وَادْعُوا مَنِ اسْتَطَعْتُم مِّن دُونِ اللَّهِ إِن كُنتُمْ صَادِقِينَ இதனை இவர் இட்டு கட்டிவிட்டார் என்று அவர்கள் கூறுகிறார்களா? நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் இது போன்ற ஒரு அத்தியாயத்தை ஏனும் கொண்டு வாருங்கள். அல்லாஹ்வென்றி உங்களால் இயன்றவர்களை துணைக்கு அழைத்துக் கொள்ளுங்கள் என்று முஹம்மதே கூறுகிறாக. بَلْ كَذَّبُوا بِمَا لَمْ يُحِيطُوا بِعِلْمِهِ وَلَمَّا يَأْتِهِمْ تَأْوِيلُهُ كَذَلِكَ كَذَّبَ الَّذِينَ مِنْ قَبْلِهِمْ فَانْظُرْ كَيْفَ كَانَ عَاقِبَةُ الظَّالِمِينَ அவர்களுக்கு முழுமையான அறிவு இல்லாததாலும் விளக்கம் கிடைக்காததாலும் பொய்யென கருதுகின்றனர். இவ்வாறே அவர்களுக்கு முன் சென்றோரும் பொய்யென கருதினர். அநீதி இழைத்தோரின் முடிவு எவ்வாறு ஆனது என்பதை கவனிப்பீராக. وَمِنْهُمْ مَنْ يُؤْمِنُ بِهِ وَمِنْهُمْ مَنْ لَا يُؤْمِنُ بِهِ وَرَبُّكَ أَعْلَمُ بِالْمُفْسِدِينَ அவர்களில் இதை நம்புவோரும் உள்ளனர், இதை நம்பாதோரும் உள்ளனர். குழப்பம் செய்வோரை உமது இறைவன் மிக அறிந்தவன். وَإِنْ كَذَّبُوكَ فَقُلْ لِي عَمَلِي وَلَكُمْ عَمَلُكُمْ أَنْتُمْ بَرِيئُونَ مِمَّا أَعْمَلُ وَأَنَا بَرِيءٌ مِمَّا تَعْمَلُونَ முஹம்மதே, அவர்கள் உம்மை பொய்யரன கருதினால் எனது செயல் எனக்கு, உங்கள் செயல் உங்களுக்கு. நான் செய்பவற்றிலிருந்து நீங்கள் விலகியவர்கள், நீங்கள் செய்பவற்றிலிருந்து நான் விலகியவன் என்று கூறுகிறார்கள். وَمِنْهُمْ مَنْ يَسْتَمِعُونَ إِلَيْكَ أَفَأَنْتَ تُسْمِعُ الصُّمَّ وَلَوْ كَانُوا لَا يَعْقِلُونَ உமது கூற்றை காது கொடுத்து கேட்போரும் அவர்களில் உள்ளனர். அவர்கள் விளங்காத போதும் செவிடர்களை நீர் கேட்கச் செய்வீரா? وَمِنْهُمْ مَنْ يَنْظُرُ إِلَيْكَ أفأنت تهدي العمي ولو كانوا لا يبصرون உம்மை பார்ப்போரும் அவர்களில் உள்ளனர். அவர்கள் பார்க்காத போதும் கூடனுக்கு நீர் வழிகாட்டுவீரா? إن الله لا يظلم الناس شيئا ولكن الناس أنفسهم يظلمون அல்லாஹ் மனிதர்களுக்கு சிறிதளவும் தீங்கு இழைக்க மாட்டான், மாறாக மனிதர்கள் தமக்கே தீங்கு இழைக்கின்றனர்.
ويوم يحشرهم كأن لم يلبثوا إلا ساعة من النهار يتعارفون بينهم قد خسر الذين كذبوا بلقاء الله وما كانوا مهتدين. அவர்களை அவன் எழுப்பும் நாளில் பகலில் சிறிது நேரமே பூமியில் வசித்தது போல் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வார்கள். அல்லாஹுவின் சந்திப்பை பொய்யென கருதியோ நஷ்டமடைந்து விட்டனர். அவர்கள் நேர்வழி பெறவில்லை. முஹம்மதே, நாம் அவர்களுக்கு எச்சரித்ததில் சிலவற்றை உமக்கு காட்டினாலோ, உம்மை நாம் கைப்பற்றிக் கொண்டாலோ நம்மிடமே அவர்களின் மீளுதல் உள்ளது. பின்னர் அவர்கள் செய்வதற்கு அல்லாஹ் சாட்சியாளனாக இருக்கிறான். فَإِذَا جَاءَ رَسُولُهُمْ قُضِيَ بَيْنَهُمْ بِالْقِسْطِ وَهُمْ لَا يُظْلَمُونَ. ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒரு தூதர் உள்ளார். அவர்களின் தூதர் வந்ததும் அவர்களிடையே நீதியாக தீர்ப்பு வழங்கப்படும். அவர்கள் அநீதி இழைக்கப்பட மாட்டார்கள். وَيَقُولُونَ مَتَى هَذَا الْوَعْدُ إِن كُنتُمْ صَادِقِينَ. நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் இந்த வாக்குறுதி எப்போது நிறைவேறும் என்று அவர்கள் கேட்கின்றனர். إذا جاء أجلهم فلا يستأخرون ساعة ولا يستقدمون. அல்லாஹ் நாடிகதை தவிர எனக்கே தீங்கு செய்யவோ நன்மை செய்யவோ நான் அதிகாரம் பெற்றிருக்கவில்லை என்று முஹம்மதே கூறுகிறார்கள். ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒரு காலக்கெடு உள்ளது. அவர்களின் காலக்கெடு வரும்போது சிறிது நேரம் அவர்கள் பிந்தவும் மாட்டார்கள், முந்தவும் மாட்டார்கள். அவனது வேதனை இரவிலோ பகலிலோ உங்களிடம் வந்தால் என்னவாகும் என்பதற்கு பதில் சொல்லுங்கள். குற்றவாளிகள் எதற்கு அவசரப்படுகின்றனர் என்று கேட்பீராக. أثم إذا ما وقع آمنتم به الآن وقد كنتم به تستعجلون. அது நிகழ்ந்த பிறகுதான் அதை நம்புவீர்களா? இப்போதுதானா நம்புவீர்கள்? இதையே அவசரமாக தேடிக்கொண்டிருந்தீர்கள் என்று கூறப்படும். ثُمَّ قِيلَ لِلَّذِينَ ظَلَمُوا ذُوقُوا عَذَابَ الْخُلْدِ هَلْ تُجْزَوْنَ إِلَّا بِمَا كُنْتُمْ تَكْسِبُونَ. பின்னர் நிரந்தரமான வேதனையை சுவையுங்கள், நீங்கள் செய்ததற்காகவே தவிர தண்டிக்கப்படுவீர்களா என்று அநீதி இழைத்தோருக்கு கூறப்படும். وَيَسْتَنْبِئُونَكَ أَحَقٌّ هُوَ قُلْ إِي وَرَبِّي إِنَّهُ لَحَقٌّ وَمَا أَنْتُمْ بِمُعْجِزِينَ. அது மறுமை உண்மைதானா என்று அவர்கள் உம்மிடம் கேட்கின்றனர். ஆம், என் இறைவன் மீது ஆணையாக அது உண்மையே, நீங்கள் அவனை வெல்ல முடியாது என்று கூறுவீராக. وَلَوْ أَنَّ لِكُلِّ نَفْسٍ ظَلَمَتْ مَا فِي الْأَرْضِ لَافْتَدَتْ بِهِ وَأَسَرُّوا النَّدَامَةَ لَمَّا رَأَوُا الْعَذَابَ وَقُضِيَ بَيْنَهُم بِالْقِسْطِ وَهُمْ لَا يُظْلَمُونَ. أنيذ ليس ஒவ்வொருவருக்கும் பூமியில் உள்ளவை யாவும் சொந்தமாக இருந்தால் அதை ஈட்டு தொகையாக வழங்குவர். வேதனையை கண்டதும் உள்ளூர கவலைப்படுவார்கள். அவர்களுக்கிடையே நீதியாக தீர்ப்பளிக்கப்படும். அநீதி இழைக்கப்பட மாட்டார்கள். அலா இன்ன
لله ما في السماوات والأرض ألا إن وعد الله حق ولكن أكثرهم لا يعلمون. கவனத்தில் கொள்க, வானங்களிலும் பூமியிலும் உள்ளவை அல்லாஹுவுக்கே உரியன. கவனத்தில் கொள்க, அல்லாஹுவின் வாக்கு உண்மையானது, எனினும் அவர்களில் அதிகமானோர் அறிய மாட்டார்கள். هو يحيي ويميت وإليه ترجعون. அவனே உயிர்ப்பிக்கிறான், மரணிக்க செய்கிறான், அவனிடமே திரும்ப கொண்டு வரப்படுவீர்கள். يا أيها الناس قد جاءتكم موعظة من ربكم وشفاء لما في الصدور மனிதர்களே, உங்களுக்கு உங்கள் இறைவனிடமிருந்து அறிவுரையும் உள்ளங்களில் உள்ளதற்கு நோய் நிவாரணமும் நம்பிக்கை கொண்டோருக்கு நேர்வழியும் அருளும் வந்துவிட்டன. அல்லாஹுவின் அருளிலும் அன்பிலுமே அவர்கள் மகிழ்ச்சி அடையட்டும், அவர்கள் திரட்டுவதை விட இது சிறந்தது என்று கூறுவீராக. قل الله أذن لكم أم على الله تفترون. அல்லாஹ் உங்களுக்கு உணவை இறக்கினான், அதில் விளக்கப்பட்டதையும் அனுமதிக்கப்பட்டதையும் நீங்களாக ஏற்படுத்திக் கொண்டீர்கள் என்று கூறுவீராக. அல்லாஹுவே உங்களுக்கு அனுமதி அளித்தானா, அல்லது அல்லாஹுவின் மீது இட்டு கட்டுகிறீர்களா என்பதற்கு பதில் சொல்லுங்கள் என்று கேட்பீராக. وما ظن الذين يفترون على الله الكذب يوم القيامة إن الله لذو فضل على الناس ولكن أكثرهم لا يشكرون. அல்லாஹ்வின் மீது பொய்யை இட்டு கட்டுவோர் கியாமத் நாளை பற்றி என்னதான் நினைக்கின்றனர்? அல்லாஹ் மனிதர்கள் மீது அருள் உடையவன், எனினும் அவர்களில் அதிகமானோர் நன்றி செலுத்துவதில்லை. ولا تعملون من عمل إلا كنا عليكم شهودا إذ تفيضون فيه وما يعزب عن ربك من مثقال ذرة في الأرض ولا في السماء ولا أصغر من ذلك ولا أكبر إلا في كتاب مبين. ஏதேனும் ஒரு காரியத்தில் நீர் இருந்தாலும், குர்ஆனில் இருந்து எதையாவது நீர் கூறினாலும், நீங்கள் எந்த செயலை செய்தாலும் அதில் நீங்கள் ஈடுபடும் போது உங்களை நாம் கண்காணிக்காமல் இருப்பதில்லை. பூமியிலும் வானத்திலும் அணுவளவோ அதைவிட சிறியதோ அதைவிட பெரியதோ உமது இறைவனை விட்டும் மறையாது, அவை தெளிவான பதிவேட்டில் இல்லாமல் இருப்பதில்லை. கவனத்தில் கொள்க, அல்லாஹுவின் நேசர்களுக்கு எந்த பயமும் இல்லை, அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள். அல்லதீன ஆமனு வகானூ யத்தகூன், அவர்கள் இறைவனை நம்புவார்கள், அவனை அஞ்சுவோராக இருப்பார்கள். لهم البشرى في الحياة الدنيا وفي الآخرة لا تبديل لكلمات الله ذلك هو الفوز العظيم. இவ்வுலக வாழ்க்கையிலும் மறுமையிலும் அவர்களுக்கு நற்செய்தி உண்டு,
அல்லாஹுவின் வார்த்தைகளுக்கு மாற்றுதல் என்பது இல்லை, அதுவே மகத்தான வெற்றி. ولا يحزنك قولهم إن العزة لله جميعا هو السميع العليم. முஹம்மதே, அவர்களின் கூற்று உம்மை கவலையில் ஆழ்த்த வேண்டாம், கண்ணியம் அனைத்தும் அல்லாஹுவுக்கே, அவன் கேட்பவன் அறிந்தவன். ألا إن لله من في السماوات ومن في الأرض وما يتبع الذين يدعون من دون الله شركاء إن يتبعون إلا الظن وإن هم إلا يخرصون. கவனத்தில் கொள்க, வானங்களிலும் பூமியிலும் இருப்போர் அல்லாஹுவுக்கே உரியவர்கள். அல்லாஹுவை அன்றி தெய்வங்களை அழைப்போர் எதை பின்பற்றுகின்றனர்? அவர்கள் ஊகத்தையே பின்பற்றுகின்றனர். அவர்கள் கற்பனை செய்வோராகவே உள்ளனர். وَالَّذِي جَعَلَ لَكُمُ اللَّيْلَ لِتَسْكُنُوا فِيهِ وَالنَّهَارَ مُبْصِرًا إِنَّ فِي ذَلِكَ لَآيَاتٍ لِقَوْمٍ يَسْمَعُونَ. இரவை நீங்கள் அமைதி பெறுவதற்காகவும் பகலை வெளிச்சமுடையதாகவும் அவனே அமைத்தான். செவிமடுக்கும் சமுதாயத்திற்கு இதில் சான்றுகள் உள்ளன. قالوا اتخذ الله ولدا سبحانه هو الغني له ما في السماوات وما في الأرض إن عندكم من سلطان بهذا أتقولون على الله ما لا تعلمون. الله சந்ததி ஏற்படுத்தி கொண்டான் என்று கூறுகின்றனர். இதற்கு உங்களிடம் ஆதாரம் இல்லை. அவன் தூயவன், அவன் தேவையற்றவன். வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே உரியன. அல்லாஹுவின் மீது நீங்கள் அறியாததை இட்டு கட்டி கூறுகின்றீர்களா? قُلْ إِنَّ الَّذِينَ يَفْتَرُونَ عَلَى اللَّهِ الْكَذِبَ لَا يُفْلِحُونَ. அல்லாஹுவின் மீது பொய்யை இட்டு கட்டுவோர் வெற்றி பெற மாட்டார்கள் என்று கூறுவீராக. متاع في الدنيا ثم إلينا مرجعهم ثم نذيقهم العذاب الشديد بما كانوا يكفرون. இவ்வுலக வாழ்வில் சில வசதிகள் உண்டு. அவர்களின் திரும்புதல் நம்மிடமே உள்ளது. அவர்கள் நம்மை மறுப்போராக இருந்ததால் அவர்களுக்கு கடுமையான வேதனையை அனுபவிக்க செய்வோம். وَاتْلُ عَلَيْهِمْ نَبَأَ نُوحٍ إِذْ قَالَ لِقَوْمِهِ يَا قَوْمِ إِن كَانَ كَبُرَ عَلَيْكُم مَّقَامِي وَتَذْكِيرِي بِآيَاتِ اللَّهِ فَعَلَى اللَّهِ تَوَكَّلْتُ فَأَجْمِعُوا أَمْرَكُمْ وَشُرَكَاءَكُمْ ثم لا يكن أمركم عليكم غمة ثم قضوا إلي ولا تنظرون. நூஹுடைய வரலாறை அவர்களுக்கு கூறுவீராக. என் சமுதாயமே, நான் இருப்பதும் அல்லாஹுவின் வசனங்கள் மூலம் நான் அறிவுரை கூறுவதும் உங்களுக்கு பெரும் கஷ்டமாக இருந்தால் அல்லாஹுவையே சார்ந்து விட்டேன். உங்கள் திட்டத்தையும் உங்கள் தெய்வங்களையும் திரட்டுங்கள். பின்னர் உங்கள் திட்டம் உங்களுக்கு மறைமுகமாக இருக்க வேண்டாம். பின்னர் என் விஷயத்தில் தீர்ப்பளியுங்கள். எனக்கு அவகாசம் தராதீர்கள் என்று தமது சமுதாயத்திடம் கூறியதை நினைவூட்டுவீராக. إن أجري إلا على الله وأمرت أن أكون من المسلمين. நீங்கள் புறக்கணித்தால் அது பற்றி எனக்கு கவலை இல்லை. நான் உங்களிடம் எந்த கூலியையும் கேட்கவில்லை. என் கூலி அல்லாஹ்விடமே உள்ளது. நான் முஸ்லீமாக இருக்குமாறு கட்டளையிடப்பட்டுள்ளேன் என்றும் கூறினார். فَكَذَّبُوهُ فَنَجَّيْنَاهُ وَمَن
معه في الفلك وجعلناهم خلائف وأغرقنا الذين كذبوا بآياتنا فانظر كيف كان عاقبة المنذرين. அவர்கள் அவரை பொய்யரன கருதினர். எனவே அவரையும் அவருடன் கப்பலில் இருந்தவர்களையும் காப்பாற்றினோம். அவர்களை வழித்தோன்றல்களாக ஆக்கினோம். நமது வசனங்களை பொய்யென கருதியோரை மூழ்கடித்தோம். எச்சரிக்கை செய்யப்பட்டோரின் முடிவு என்ன ஆனது என்பதை கவனிப்பீராக. ثم بعثنا من بعده رسلا إلى قومهم فجاءوهم بالبينات فما كانوا ليؤمنوا بما كذبوا به من قبل كذلك نطبع على قلوب المعتدين. அவருக்கு பின்னர் பல தூதர்களை அவரவர் சமுதாயத்திற்கு அனுப்பினோம். அவர்களிடம் தெளிவான சான்றுகளை கொண்டு வந்தனர். அவர்கள் முன்னரே பொய்யென கருதியதால் நம்பிக்கை கொள்வராக இருக்கவில்லை. வரம்பு மீறியோரின் உள்ளங்கள் மீது இவ்வாறே முத்திரையிடுவோம். موسى وهارون إلى فرعون وملئه بآياتنا فاستكبروا وكانوا قوما مجرمين. அவருக்கு பின்னர் மூசாவையும் ஹாரூனையும் ஃபிரவுனிடமும் அவனது சபையோரிடமும் நமது சான்றுகளுடன் அனுப்பினோம். அவர்கள் ஆணவம் கொண்டனர், குற்றம் செய்த கூட்டமாக இருந்தனர். فَلَمَّا جَاءَهُمُ الْحَقُّ مِنْ عِنْدِنَا قَالُوا إِنَّ هَذَا لَسِحْرٌ مُبِينٌ. நம்மிடமிருந்து அவர்களுக்கு உண்மை வந்தபோது இது தெளிவான சூனியம் என்றனர். قَالَ مُوسَى أَتَقُولُونَ لِلْحَقِّ لَمَّا جَاءَكُمْ أَسِحْرٌ هَذَا وَلَا يُفْلِحُ السَّاحِرُونَ. உண்மை உங்களிடம் வந்திருக்கும் போது அதை சூனியம் என்று கூறுகிறீர்களா? சூனியக்காரர்கள் வெற்றி பெற மாட்டார்கள் என்று மூசா கூறினார். قالوا أجئتنا لتلفتنا عما وجدنا عليه آباءنا وتكون لكم الكبرياء في الأرض وَمَا نَحْنُ لَكُمَا بِمُؤْمِنِينَ. எங்கள் முன்னோர்களை எதில் கண்டோமோ அதிலிருந்து எங்களை திருப்புவதற்காகவும் இப்பூமியில் உங்கள் இருவருக்கும் பெருமை கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும் எங்களிடம் வந்திருக்கிறீரா? நாங்கள் உங்கள் இருவரையும் நம்புவோர் அல்லர் என்று அவர்கள் கூறினர். وقال فرعون ائتوني بكل ساحر عليم. திறமையான ஒவ்வொரு சூனியக்காரனையும் என்னிடம் கொண்டு வாருங்கள் என்று ஃபிரவுன் கூறினான். فلما جاء السحرة قال لهم موسى ألقوا ما أنتم ملقون. சூனியக்காரர்கள் வந்தவுடன் போடுவதை போடுங்கள் என்று மூசா அவர்களிடம் கூறினார். فَلَمَّا أَلْقَوْا قَالَ مُوسَى مَا جِئْتُمْ بِهِ السِّحْرُ إِنَّ اللَّهَ سَيُبْطِلُهُ إِنَّ اللَّهَ لَا يُصْلِحُ عَمَلَ الْمُفْسِدِينَ. அவர்கள் போட்டபோது நீங்கள் கொண்டு வந்திருப்பது சூனியமாகும், அல்லாஹ் அதை ஒழிப்பான், குழப்பவாதிகளின் செயலை அல்லாஹ் மேலோங்க செய்வதில்லை என்று மூசா கூறினார். وَيُحِقُّ اللَّهُ الْحَقَّ بِكَلِمَاتِهِ وَلَوْ كَرِهَ الْمُجْرِمُونَ. குற்றவாளிகள் வெறுத்த போதும் அல்லாஹ் தனது கட்டளைகளை கொண்டு உண்மையை நிலைநாட்டுவான். فَمَا آمَنَ لِمُوسَى إِلَّا ذُرِّيَّةٌ قومه على خوف من فرعون وملئهم أن يفتنهم وإن فرعون لعال في الأرض وإنه لمن المشرفين. فرعون தங்களை துன்புறுத்துவான் என அவனுக்கும்
அவனது சபையோருக்கும் பயந்ததால் அவரது சமுதாயத்தில் சிறு பகுதியினரை தவிர மற்றவர்கள் மூசாவை நம்பவில்லை. ஏனெனில் பிராவுன பூமியில் வலிமை உள்ளவன், வரம்பும் இருப்பவன். என் சமுதாயமே, நீங்கள் அல்லாஹுவை நம்பி முஸ்லீம்களாக இருந்தால் அவனையே சார்ந்திருங்கள் என்று மூசா கூறினார். فقالوا على الله توكلنا ربنا لا تجعلنا فتنة للقوم الظالمين. அல்லாஹ்வையே சார்ந்து விட்டோம், எங்கள் இறைவா அநீதி இழைத்த கூட்டத்தின் கொடுமைக்கு எங்களை ஆளாக்கி விடாதே என்று அவர்கள் கூறினர். ونجنا برحمتك من القوم الكافرين. உனது அருளால் உன்னை மறுக்கும் கூட்டத்திடமிருந்து எங்களை காப்பாற்றுவாயாக என்றும் கூறினர். وَأَوْحَيْنَا إِلَى مُوسَى وَأَخِيهِ أَن تَبَوَّآ لِقَوْمِكُمَا بِمِصْرَ بُيُوتًا وَاجْعَلُوا بُيُوتَكُمْ قِبْلَةً وَأَقِيمُوا الصَّلَاةَ وَبَشِّرِ الْمُؤْمِنِينَ. இருவரும் உங்கள் சமுதாயத்துக்காக எகிப்து நகரில் வீடுகளை அமைத்துக் கொடுங்கள். உங்கள் வீடுகளை ஒன்றை ஒன்று எதிர்நோக்கும் வகையில் ஆக்குங்கள். தொழுகையை நிலைநாட்டுங்கள். நம்பிக்கை கொண்டோருக்கு நற்செய்தி கூறுவீராக என்று மூசாவுக்கும் அவரது சகோதரருக்கும் தூது செய்தி அறிவித்தோம். وقال موسى ربنا إنك آتيت فرعون وملأه زينة وأموالا في الحياة الدنيا ربنا ليضلوا عن سبيلك ربنا اطمس على أموالهم واشدد على قلوبهم فلا يؤمنوا எங்கள் இறைவா, பிராவுனுக்கும் அவனது சபையோருக்கும் இவ்வுலக வாழ்க்கையில் அலங்காரத்தையும் செல்வங்களையும் அளித்திருக்கிறாய். எங்கள் இறைவா, உன் பாதையிலிருந்து அவர்களை வழிகெடுக்கவே இது பயன்படுகிறது. எங்கள் இறைவா, அவர்களின் செல்வங்களை அழித்து அவர்களின் உள்ளங்களையும் கடினமாக்குவாயாக. துன்புறுத்தும் வேதனையை காணாமல் அவர்கள் நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள் என்று மூசா கூறினார். قال قد أجيبت دعوتكما فاستقيما ولا تتبعان سبيل الذين لا يعلمون. உங்கள் இருவரின் பிரார்த்தனை ஏற்கப்பட்டது. இருவரும் உறுதியாக நில்லுங்கள். அறியாதோரின் பாதையை இருவரும் பின்பற்றாதீர்கள் என்று இறைவன் கூறினான். وَجَاوَزْنَا بِبَنِي إِسْرَائِيلَ الْبَحْرَ فَأَتْبَعَهُمْ فِرْعَوْنُ وَجُنُودُهُ بَغْيًا وَعَدْوًا حَتَّى إِذَا أَدْرَكَهُ الْغَرَقُ قَالَ آمَنْتُ أَنَّهُ لَا إِلَٰهَ إِلَّا الَّذِي آمَنَتْ بِهِ بَنُو إِسْرَائِيلَ وَأَنَ مِنَ الْمُسْلِمِينَ. இஸ்ரவேலின் மக்களை கடல் கடக்கச் செய்தோம். பிரவுனும் அவனது படையினரும் அக்கிரமாகவும் அநியாயமாகவும் அவர்களை பின்தொடர்ந்தனர். முடிவில் அவன் மூழ்கும் போது இஸ்ரவேலின் மக்கள் நம்பியவனை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை என நம்புகிறேன், நான் முஸ்லீம் என்று கூறினான். الآن وقد عصيت قبل وكنت من المفسدين. இப்போதுதானா நம்புவாய், இதற்கு முன் பாவம் செய்தாய், குழப்பம் செய்பவனாக இருந்தாய். فاليوم ننجيك ببدنك لتكون لمن خلفك آية وإن كثيرا من الناس عن آياتنا لغافلون. உனக்கு பின் வருவோருக்கு நீ சான்றாக இருப்பதற்காக உன் உடலை இன்று பாதுகாப்போம் என்று கூறினோம். மனிதர்களில் அதிகமானோர் நமது சான்றுகளை அலட்சியம் செய்வோராகவே உள்ளனர்.
وَلَقَدْ بَوَّأْنَا بَنِي إِسْرَائِيلَ مُبَوَّأَ صِدْقٍ وَرَزَقْنَاهُمْ مِنَ الطَّيِّبَاتِ فَمَا اخْتَلَفُوا حَتَّى جَاءَهُمُ الْعِلْمُ إِنَّ رَبَّكَ يَقْضِي بَيْنَهُمْ يَوْمَ الْقِيَامَةِ فِيمَا كَانُوا فِيهِ يَخْتَلِفُونَ. இஸ்ரவேலின் மக்களை சிறந்த நிலப்பரப்பில் குடியமர்த்தினோம், தூய்மையானவற்றை அவர்களுக்கு வழங்கினோம், அறிவு அவர்களிடம் வரும் வரை அவர்கள் முரண்படவில்லை. முகம்மதே, உமது இறைவன் கியாமத் நாளில் அவர்கள் முரண்பட்டதில் அவர்களிடையே தீர்ப்பு வழங்குவான். فاسأل الذين يقرؤون الكتاب من قبلك لقد جاءك الحق من ربك فلا تكونن من الممترين. முகம்மதே, நாம் உமக்கு அருளியதில் நீர் சந்தேகத்தில் இருந்தால் உமக்கு முந்திய வேதத்தை ஓதுவோரிடம் கேட்பீராக. உமது இறைவனிடமிருந்தே இவ்வுண்மை உம்மிடம் வந்துள்ளது, சந்தேகிப்போரில் நீர் ஆகிவிடாதீர். ولا تكونن من الذين كذبوا بآيات الله فتكون من الخاسرين. அல்லாஹ்வின் வசனங்களை பொய்யென கருதுவோரில் நீர் ஆகிவிடாதீர், அவ்வாறு செய்தால் நஷ்டமடைந்தவர் ஆவீர். إن الذين حقت عليهم كلمة ربك لا يؤمنون ولو جاءتهم كل آية حتى يروا العذاب الأليم. யாருக்கு எதிராக அல்லாஹுவின் கட்டளை உறுதியாகிவிட்டதோ அவர்கள் எந்த சான்று தம்மிடம் வந்தபோதும் துன்புறுத்தும் வேதனையை காணாதவரை நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள். فلولا كانت قرية آمنت فنفعها إيمانها إلا قوم يونس لما آمنوا كشفنا عنهم عذاب الخزي في الحياة الدنيا ومتعناهم إلى حين. கடைசி நேரத்தில் நம்பிக்கை கொண்டு அந்த நம்பிக்கை பயனளித்த யூனுஸ் சமுதாயம் தவிர வேறு ஊர்கள் இருக்கக்கூடாதா? அவர்கள் நம்பிக்கை கொண்ட போது இவ்வுலக வாழ்க்கையில் இழிவு தரும் வேதனையை அவர்களை விட்டும் நீக்கினோம், அவர்களுக்கு குறிப்பிட்ட காலம் வரை வசதி வழங்கினோம். أفأنت تكره الناس حتى يكونوا مؤمنين. முகம்மதே, உமது இறைவன் நாடியிருந்தால் பூமியில் உள்ள அனைவரும் ஒட்டுமொத்தமாக நம்பிக்கை கொண்டிருப்பார்கள். நம்பிக்கை கொண்டவர்களாக ஆவதற்காக மக்களை நீர் நிர்பந்திக்கிறீரா? وما كان لنفس أن تؤمن إلا بإذن الله ويجعل الرجس على الذين لا يعقلون. அல்லாஹ்வின் விருப்பமின்றி எவரும் நம்பிக்கை கொள்ள முடியாது, இதை விளங்காதோருக்கு வேதனையை அவன் அளிப்பான். قل انظروا ماذا في السماوات والأرض وما تغني الآيات والنذر عن قوم لا يؤمنون. வானங்களிலும் பூமியிலும் உள்ளவற்றை சிந்தியுங்கள் என்று முகம்மதே கூறுகிறாக, நம்பிக்கை கொள்ளாத கூட்டத்துக்கு சான்றுகளும் எச்சரிக்கைகளும் பயனளிக்காது. فَهَلْ يَنْتَظِرُونَ إِلَّا مِثْلَ أَيَّامِ الَّذِينَ خَلَوْا مِنْ قَبْلِهِمْ قُلْ فَانْتَظِرُوا إِنِّي مَعَكُمْ مِنَ الْمُنْتَظِرِينَ. அவர்களுக்கு முன் சென்றோருக்கு ஏற்பட்ட துன்பங்கள் போன்றதை தவிர வேறு எதையும் அவர்கள் எதிர்பார்க்கிறார்களா? எதிர்பாருங்கள், நானும் உங்களுடன் எதிர்பார்க்கிறேன் என்று கூறுவீராக. ثم ننجي رسلنا والذين آمنوا كذلك حقا علينا ننجي المؤمنين. பின்னர் நமது தூதர்களையும் நம்பிக்கை கொண்டோரையும் காப்பாற்றினோம்,
நம்பிக்கை கொண்டோரை இவ்வாறு காப்பாற்றுவது நமது கடமை. قُلْ يَا أَيُّهَا النَّاسُ إِن كُنتُمْ فِي شَكٍّ مِّن دِينِي فَلَا أَعْبُدُ الَّذِينَ تَعْبُدُونَ مِن دُونِ اللَّهِ ولكن أعبد الله الذي يتوفاكم وأمرت أن أكون من المؤمنين. மனிதர்களே, நீங்கள் என் மார்க்கத்தில் சந்தேகத்தில் இருந்தால் எனக்கு கவலை இல்லை. அல்லாஹ்வை அன்றி நீங்கள் வணங்குவோரை வணங்க மாட்டேன். மாறாக உங்களை கைப்பற்ற உள்ள அல்லாஹ்வையே வணங்குவேன். நம்பிக்கை கொண்டவனாக இருக்க கட்டளையிடப்பட்டுள்ளேன் என்று முஹம்மதே கூறுவீராக. உண்மை வழியில் நின்று இம்மார்க்கத்தை நோக்கி உமது கவனத்தை திருப்புவீராக. இணை கற்பிப்பவராக ஆகிவிடாதீர். ولا تدع من دون الله ما لا ينفعك ولا يضرك அல்லாஹுவை அன்றி உமக்கு பயனும் தீங்கும் தராதவற்றை பிரார்த்திக்காதீர். அவ்வாறு செய்தால் நீர் அநீதி இழைத்தவராவீர். அல்லாஹ் உமக்கு ஒரு தீங்கை அளித்தால் அவனை தவிர அதை நீக்குபவன் யாரும் இல்லை. உமக்கு அவன் ஒரு நன்மையை நாடினால் அவனது அருளை தடுப்பவன் யாரும் கிடையாது. தனது அடியார்களில் நாடியோருக்கு அதை அளிப்பான். அவன் மன்னிப்பவன் நிகரற்ற அன்புடையோன். قُلْ يَا أَيُّهَا النَّاسُ قَدْ جَاءَكُمُ الْحَقُّ مِنْ رَبِّكُمْ فَمَنِ اهْتَدَى فَإِنَّمَا يَهْتَدِي لِنَفْسِهِ وَمَنْ ضَلَّ فَإِنَّمَا يَضِلُّ عَلَيْهَا وَمَا أَنَا عَلَيْكُمْ بِوَكِيلٍ. மனிதர்களே, உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு உண்மை வந்துவிட்டது. நேர்வழி நடப்பவர் தனக்காகவே நேர்வழி நடக்கிறார். வழிகெட்டவர் தனக்கு எதிராகவே வழிகெடுகிறார். நான் உங்கள் மீது பொறுப்பாளன் அல்லன் என்று முஹம்மதே கூறுகிறார்கள். وَاتَّبِعْ مَا يُوحَى إِلَيْكَ وَاصْبِرْ حَتَّى يَحْكُمَ اللَّهُ وَهُوَ خَيْرُ الْحَاكِمِينَ. உமக்கு அறிவிக்கப்படுவதை பின்பற்றுவீராக. அல்லாஹ் தீர்ப்பு அளிக்கும் வரை பொறுமையாக இருப்பீராக. அவன் தீர்ப்பளிப்போரில் மிகவும் சிறந்தவன்.